بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ونستهدي ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له، ومن لم يجعل الله له نورا وما له من نور. أحمده سبحانه وأتوب إليه وأؤمن به وتوكل عليه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أدى الأمانة وبلغ الرسالة ونصح للأمة وجاهد في الله حق جهاده. يا عباد الله أوصيكم إياي أولا بتقوى الله، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الكلام كلام الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து, அல்லாஹ்வின் இறுதி தூதர் எமது தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை தொடர்ந்தவர்கள், தொடர்கின்றவர்கள், தொடர இருக்கின்ற அத்தனை எல்லார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹின் அழைப்பை ஏற்று ஜும்மா பிரிந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உங்களது முழு வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களை முடியுமானவரை ஏற்றிழந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களிலிருந்து அல்லாஹ் உங்கள் சுல்மை தடுத்தார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து வாழ்கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை படைத்து நாங்கள் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவனது வழிகாட்டல்களை தந்தான். அந்த வழிகாட்டல்களை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் வாழும் காலமெல்லாம் மனித சமூகத்துக்கு அருளாக வாழ்ந்தார்கள். மனித சமூகம் சந்தோஷமாக உலகத்திலும் மறுமையிலும் வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த முயற்சியிலே ஈடுபட்டு 13 வருடங்களுக்கு பின்னால் மக்காவில் அவர்கள் விரும்பிய வகையிலே மனிதர்களுக்கான ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க முடியாமையின் காரணமாக மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். சோதர்களே, அந்த ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்தும் வகையில்தான் நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலும் இந்த வாரத்திலே நோன்புகள் நோற்றோம். அந்த ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்தில் தான் நடக்கின்றது. ஹிஜ்ரத்தை ஒட்டிதான் முஸ்லீம் கலண்டரின் முதல் மாதமாக ஹிஜ்ரத் ஆக்கப்பட்டிருக்கிறது. சோதர்களே, ஒவ்வொரு ஹிஜ்ரத் வருடமும் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. கஷ்டத்துக்கு பின்னால் இலகு இருக்கிறது. அசத்தியம் உலகத்தில் நிச்சயமாக தோத்துவிடும், சத்தியம் என்றாவது ஒரு நாள் வென்றே தீரும் என்ற அந்த நம்பிக்கையைத்தான் ஒவ்வொரு முறையும் ஹிஜ்ரத் எங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறது. எனவே மதிப்புக்குரிய சோதர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வானத்தையும் பூமியையும், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற அனைத்து வகையான அருள்களையும் அல்லாஹு தஆலா படைத்தது. உலகத்திலே
முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத என்ற வித்தியாசம் அல்லாமல் அனைத்து மனிதர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் அல்லாஹு தாலாவுடைய விருப்பம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்களாக இதற்காகத்தான் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், அல்லாஹுவை நோக்கி வாருங்கள், அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் உங்களுக்கு மலையை தருவான், வெஜல்லக்கும் ஜன்னாத்தின் வெஜல்லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் ஆறுகளையும் குளங்களையும் தோட்டங்களையும் அல்லாஹ் உருவாக்கி தருவான், வெஜல்லக்கும் என்று உலகத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தருவான், அதை நோக்கி வாருங்கள் என்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே இருந்த மக்களை பஞ்சத்திலே இருந்து பாதுகாத்தார்கள். எகிப்து மக்கள் ஒரு பெரிய பஞ்சத்தோடு இருந்தபோது அவர்களை பஞ்சத்திலே இருந்து பாதுகாக்கின்ற முயற்சியை எகிப்து அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்து முடித்தார்கள். உலகத்திலே மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. இப்படி மதிப்புக்குரிய சோழர்களே, உலகத்தில் வந்த எல்லா தூதர்களும் செய்த அதே பணியைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்ய ஆசைப்பட்டார்கள். அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் அதை செய்ய முற்பட்டும் முடியாமல் போன போதுதான் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவிலே அங்கிருந்த யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு மதீனாவின் பூர்வீக குடிகளோடு மதீனாவுக்கு வந்து குடியேறியவர்களோடு எல்லோரோடும் சேர்ந்து மதீனா உடன்படிக்கை என்ற பெயரிலே ஒரு உடன்பாட்டை செய்து ஒரு யாப்பை உருவாக்கி மதீனாவிலே நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, வறுமை இல்லாத வாழ்க்கையை, நோய் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் அங்கே வெற்றிகரமாக செய்து காட்டினார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு மக்காவிலிருந்து அன்பை போல ஒரு அன்பை மதீனாவில் ஏற்படுத்தி தருவாயாக, அல்லது அதைவிட அதிகமான அன்பை மதீனாவிலே தருவாயாக, மதீனாவின் விவசாயத்தை பரக்கத்துக்குரியதாக ஆக்குவாயாக, மதீனாவின் பொருளாதாரத்தை பரக்கத்துக்குரியதாக அபிவிருத்தியடைய செய்வாயாக, மதீனாவை நோயற்ற பூமியாக ஆக்கி தருவாயாக என துஆ கேட்டார்கள். இந்த துஆவை விளக்குகின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் வாழுகின்ற சொந்த நாடாக இருக்கலாம், அல்லது அவன் பிரஜா உரிமை பெற்று சென்ற நாடாக இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதரின் சொந்த நாடு மக்கா இப்போது பிரஜா உரிமை பெற்றதைப் போல அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு வந்திருக்கின்றார்கள். எங்கிருந்தாலும் வாழுகின்ற நாட்டை நேசிக்க வேண்டும், நாட்டிலே வாழுகின்ற மக்களை நேசிக்க வேண்டும், அந்த நாட்டின் அபிவிருத்திக்கு உத்தரவாதம் அளிப்பவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த துஆ விளக்கப்படுத்துவதாக, இந்த துஆவை விளக்கப்படுத்துகின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். மதிப்புக்குரிய சோழர்களே, இந்த பின்னணியோடு நாங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே ஒரு நல்ல பிரஜைகள் என்ற வகையிலே, இந்த நாட்டிலே பொறுப்பு வாய்ந்த பிரஜைகள் என்ற வகையில்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் தீர்மானங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் சிந்திப்பதும் தீர்மானங்களுக்கு வருவதும் வேலை செய்வதும், நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹு தஆலா அவனது ஒரு சாலிகான அடிமையாக இந்த நாட்டிலே என்னை படைத்திருக்கிறான், எனவே வாழுகின்ற நாட்டில் நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த பிரஜையாக இருக்க வேண்டும், இது எனது பொறுப்பு, என் பொறுப்பை பற்றி அல்லாஹு தஆலா என்னிடம் கேட்பான் என்ற உணர்வுகளோடு தான் நாங்கள் வாழ வேண்டும். சோதர்களே, இஸ்லாம் என்பது தொழுகையோடும் குர்ஆன் ஓதுவதோடும் திக்ருகள் செய்வதோடும் ஹஜ்ஜோடும் உம்ராவோடும் முடிந்து விடுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல, எமக்கு வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம்தான் இஸ்லாம். நாங்கள் பிறந்ததிலிருந்து மௌத்தாகின்ற வரைக்கும், மௌத்தாகியதற்கு பின்னாலும் கூட ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக சொல்லித்தருகின்ற ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே மதிப்புக்குரிய சோர்களே, தொழுவது எப்படி என்று இஸ்லாத்திலிருந்து படிப்பதைப் போல, நோன்பு பிடிப்பது எப்படி என்பதை இஸ்லாத்திலிருந்து படிப்பதைப் போல, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்கின்ற போது அதை இஸ்லாத்திலிருந்து படிப்பதைப் போல, ஒரு சாலிகான பிரஜையாக, நல்லதொரு பிரஜையாக வாழுகின்ற நாட்டிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் நாங்கள் மார்க்கத்திலிருந்து
படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், மக்காவிலும் கற்றுக் கொடுத்தார்கள், மதினாவிலும் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே மதிப்புக்குரிய சோதர்களே, அந்த பின்னணியோடு எமது நாட்டோடு உள்ள பொறுப்புகளை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சோதர்களே, நான் நினைக்கின்றேன், முஸ்லீம்கள் நாட்டிலே 20 லட்சம் பேர் வாழுகின்றோம். இந்த நாட்டிலே மொத்தமாக 2 கோடி மக்கள் வாழுகிறார்கள். இந்த 2 கோடி மக்களையும் பார்த்தால் ஒரு கேள்வி பிறக்கிறது, இவர்களெல்லாம் இந்த நாட்டிலே பொறுப்பு வாய்ந்த பிரஜைகளாக வாழ்கிறார்களா அல்லது அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஏனென்றால் உலக அரங்கிலே ஒரு அழகான நாடு என்று பெயர் பெற்ற எமது நாடு உலக அரங்கிலே எல்லா வகையான வளங்களையும் பெற்று அபிவிருத்தி அடைய முடியும் என்று பெயர் பெற்ற எமது நாடு இந்த நாட்டிலே இதுவரைக்கும் ஏன் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஏன் அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறது? இன்னும் ஏன் இந்த நாடு வறுமையிலே இருக்கிறது? இந்த நாட்டிலே இருக்கின்ற படித்தவர்கள் ஏன் இந்த நாட்டை விட்டு நம்பிக்கை இல்லாமல் வெளியே செல்கின்றார்கள்? இந்த நாட்டிலே படித்த இளைஞர்களுக்கு ஏன் இதுவரைக்கும் தொழில் இல்லாமல் இருக்கிறது? ஏன் இந்த நாட்டிலே 30% அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்கிறார்கள்? இப்படி வாழ்கின்ற போது ஒரு பொறுப்பு வாய்ந்த பிரஜை என்ற வகையிலே, ஒரு சாலிகான அடிமை என்ற வகையிலே, ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு சாலிகான பிரஜையாக இருந்து நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த அளவுக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதை மதிப்புக்குரிய சோர்களே யோசித்து பாருங்கள். சில போது நான் பேசுவது உங்களுக்கு உலக காரியமாக தெரியலாம். ஏனென்றால் நாங்கள் மார்க்கம் என்று ஒரு வட்டம் போட்டு வைத்திருக்கிறோம். அது ஈமானோடும் வணக்க வழிபாடுகளோடும் சில சுன்னத்து பொருள்களோடும் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றோம். இந்த விடயங்களில் சரியாக நடந்தால் அல்லாஹு தாலாவிடம் தப்பிக்கொள்ள முடியும் என்று நட்பாசை வைத்திருக்கிறோம். மதிப்புக்குரிய சோதர்களே, இஸ்லாம் அவ்வாறான ஒரு மார்க்கம் அல்ல. வெறும் பள்ளியிலே தொழுவதற்கு மாத்திரம் வழிகாட்ட வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை திட்டம். நாங்கள் பிறந்ததிலிருந்து மூத்தாகின்ற வரைக்கும் எந்தெந்த தலங்களிலெல்லாம் இருக்கின்றோமோ அத்தனை தலங்களிலும் எங்களுக்கு வழிகாட்ட வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த பின்னணியோடு சோதர்களே, நாங்கள் இலங்கை விடயத்திலே அக்கறை செலுத்த வேண்டியிருக்கிறது. சோதர்களே, இப்போது தேர்தலுக்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல், பல்வேறு தேர்தல்கள் இந்த நாட்டிலே நடக்க இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலும், பாராளுமன்ற தேர்தலும், மாகாண சபை தேர்தலும், உள்ளூராட்சி சபை தேர்தலும் இந்த நாட்டிலே நடக்க இருக்கின்றது. இப்படியான தேர்தல்கள் நடக்கின்ற போதெல்லாம் கடந்த 75 வருடங்களாக இலங்கை மக்களின் மனோபாவம் எப்படி இருக்கிறது? இவரது மனோபாவம் அறிவுபூர்வமானதாக பொறுப்பு வாய்ந்ததாக இருந்திருந்தால் சோதர்களே, எமது நாடு இன்று உலகத்திலே ஒரு நல்லதொரு நிலைக்கு வந்திருக்கும். சிங்கப்பூரை விட, இது போன்ற நாடுகளை விட ஒரு முன்னேற்றகரமான நாடாக எங்களது நாடு இருந்திருக்கும். இந்த நாட்டிலே சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டு 93 வருடங்களாகிவிட்டது. இதுவரை காலமும் சோதர்களே, சர்வஜன வாக்குரிமையை தொடர்ந்து இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஜனநாயக விளிமையின் அடிப்படையிலே இந்த நாட்டு மக்கள், நான் 2 கோடி மக்களையும் சொல்கிறேன், அறிவூட்டப்பட்டார்களா, பயிற்றுவிக்கப்பட்டார்களா? தேர்தல்களின் போது இந்த அறிவோடும் பயிற்றுவிப்போடும் தேர்தல்களை அணுகினார்களா? அவர்கள் உள்ளூராட்சி சபைக்கு ஆட்களை தெரிவு செய்கின்றார்கள், மாகாண சபைக்கு ஆட்களை தெரிவு செய்கின்றார்கள், பாராளுமன்றத்துக்கு ஆட்களை தெரிவு செய்கின்றார்கள், ஜனாதிபதியாக ஆட்களை தெரிவு செய்கிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள். ஆனால் ஜனாதிபதியின் கடமை என்ன? செய்தாரா, செய்து கொண்டிருக்கிறாரா? ஒரு பாராளுமன்ற அங்கத்தவனின் கடமைகள் என்ன? செய்தானா, செய்து கொண்டிருக்கிறானா? ஒரு மாகாண சபை அங்கத்தவனின் பொறுப்புகளும் கடமைகளும் என்ன? அதை செய்தார்களா, செய்து கொண்டிருக்கிறார்களா? உள்ளூராட்சி சபையின் கடமைகள் என்ன? அதை அவர்கள் செய்கிறார்களா என்ற ஒரு பார்வை இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் சோதர்களே, இந்த நாட்டு புத்திஜீவிகள் சொல்கிறார்கள், அவ்வாறான ஒரு பயிற்சி இலங்கை மக்களுக்கு வழங்கப்படவே இல்லை இதுவரை காலம். எனவேதான் தேர்தல்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தாலும், சர்வதேச கண்காணிப்புகளோடு தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் வெற்றிகரமாக நடந்து முடிந்த போதும் தொடர்ந்து இந்த நாட்டு மக்கள் 2 கோடி மக்களும் தோத்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். சோதர்களே, இந்த நிலைமை நாட்டிலே மாற வேண்டும் என்றால்
பொறுப்பு வாய்ந்த பிரஜைகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டிலே 47 ஆண்டை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு தேர்தலிலும் போதும் பாராளுமன்ற ஆசனங்களிலே, ஜனாதிபதியின் ஆசனத்திலே, மாகாண சபையிலே, உள்ளூராட்சி சபையிலே, அந்த ஆசனங்களில் ஆசை வைத்தவர்கள் மக்களை அறிவூட்டுவதை விட்டுவிட்டு மக்களை உணர்ச்சி ஊட்டியிருக்கிறார்கள், மக்களை வெறியேற்றிருக்கின்றார்கள். ஊரின் பெயரால், வட்டாரத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பிரதேசத்தின் பெயரால் மக்களை உணர்ச்சி ஊட்டி ஒரு வெறியடைந்த நிலையிலே மக்களை வாக்களிக்க செய்கிறார்கள். சோழர்களே, விளைவு என்னவாகியது? நாட்டிலே நடந்த ஒவ்வொரு தேர்தலின் போதும் பொருத்தமானவர்கள் தோற்கடிக்கப்பட்டு பொருத்தமில்லாதவர்கள் எல்லா பதவிகளிலும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டின் அபிவிருத்தி திட்டங்கள் சரியான முறையிலே நாட்டை மையப்படுத்தி இதுவரைக்கும் நடக்கவில்லை. நாட்டுக்கு பொருத்தமான கல்வி, நாட்டுக்கு பொருத்தமான வைத்தியம், நாட்டுக்கு பொருத்தமானது, நாட்டுக்கு பொருத்தமானது என்று எதுவுமே நடக்கவில்லை. தெரிவு செய்யப்பட்டவர்கள் இனத்தின் பெயரால் வந்தவர்கள், மதத்தின் பெயரால் வந்தவர்கள், மொழியின் பெயரால் வந்தவர்கள். எனவே பாராளுமன்றத்திலே இருக்கின்ற காலத்திலே, மாகாண சபையிலே இருக்கின்ற காலத்திலே, உள்ளூராட்சி சபைகளிலே இருக்கின்ற காலத்திலே, ஜனாதிபதி ஆசனத்திலே அமர்ந்த காலத்திலே எதை சொல்லிவிட்டு வந்தார்களோ அதை செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்களே ஒழிய நாட்டுக்கு பொருத்தமான ஒரு யாப்பை கொண்டு வர வேண்டும், நாட்டுக்கு பொருத்தமான ஒரு கல்வி முறையை கொண்டு வர வேண்டும், நாட்டுக்கு பொருத்தமான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு நல்லவர்கள் நாட்டிலே தொடராக தோற்கடிக்கப்படுகின்றார்கள். இந்த நாட்டிலே எவ்வளவோ தீமைகள் இருக்கிறது, இந்த நாட்டை அழிக்கின்ற தீமைகள் இருக்கிறது, இந்த நாட்டில் எத்தனையோ தீமைகள் இருக்கிறது, அத்தனையும் அழிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற 2 கோடி மக்களையும் ஒன்று கூட்ட வேண்டும். அப்படி ஒன்று கூட்டக்கூடிய தலைமைகள் இந்த நாட்டிலே இல்லாமல் போய்விட்டார்கள். இலங்கை மக்களே என்று 2 கோடி மக்களையும் விழித்து பேசும் தலைமைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். சிங்களவர்களே என்று பேசுகின்ற தலைமைகள், தமிழர்களே என்று பேசுகின்ற தலைமைகள், வடக்கை சேர்ந்தவர்களே என்று பேசுகின்ற தலைமைகள், மத்திய மலைநாட்டைச் சேர்ந்தவர்களே என்று பேசுகின்ற தலைமைகள் இருக்கின்றார்களே ஒழிய 2 கோடி மக்களையும் பார்த்து இனத்துக்கப்பால், மதத்துக்கப்பால், மொழிக்கப்பால் இலங்கை மக்களே என்று பேசுகின்ற திராணியான தலைவர்கள் வர முடியாத அளவுக்கு இலங்கை மக்கள் பொறுப்பற்றிருந்திருக்கின்றார்கள். சோழர்களே, எப்போதும் நாங்கள் அரசாங்கங்களை குறை சொல்கின்றோம். தலைவலி வந்தவன் தலையணையை மாற்றி மாற்றி படுப்பதைப் போல ஒவ்வொரு தேர்தலின் போலும் ஆள் மாற்றி படுகின்றமே ஒழிய மக்கள் பொறுப்பை உணர்ந்தார்களா? மக்கள் படித்தார்களா? அறிவோடு வாக்களிக்கின்றார்களா? சோழர்களே, ஒரு வாக்காளனுக்கும் ஒரு பிரஜைக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு வாக்காளனின் நேரம் 1-10 நிமிஷம் தேர்தலில் பேசி வாக்களிச்சா முடிஞ்சிடும். ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிற மக்கள் வாக்காளனாக இருக்கல, அது பிரஜையாக இருக்கணும். ஒரு பிரஜை என்பவன் 365 நாளும் நாட்டிலே பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். நாட்டிலே என்ன நடக்கின்றது, என்ன பேசுகின்றார்கள், பாராளுமன்றத்திலே எதை பேசுகிறார்கள், இதையெல்லாம் யோசிக்காமல் ஒரு நாட்டு பிரஜை வாழ முடியாது. குறிப்பாக வஹியை சுமந்த, குர்ஆனை படிக்கின்ற, ஹதீஸை படிக்கின்ற, தொழுகின்ற ஒரு நல்ல மனிதன் பொறுப்பற்றொருவனாக ஒரு நாளும் இருக்க முடியாது. சோழர்களே, அந்த வகையில் நாங்கள் எங்கள் பொறுப்புகளை யோசிக்க வேண்டும். இந்த நாட்டிலே 30 வருட யுத்தத்துக்கு காரணமாக இருந்த வடகிழக்கு மக்களின் பிரச்சனை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் விரும்புகின்ற அளவுக்கு இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை. வடக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களின் பிரச்சினை சரியான முறையிலே இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை. இந்த நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற மலையக மக்களின் பிரச்சினை 200 வருடங்களாக இன்று வரைக்கும் தீர்க்கப்படவில்லை. சோழர்களே, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல இது, அனைத்துமே தீர்க்க முடியுமான பிரச்சனைகள் எப்போது தெரியுமா? இந்த நாட்டு மக்கள் தங்களை பொறுப்பு வாய்ந்த பிரஜைகளாக யோசிக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முஸ்லீம்கள் அதிலே முன்னணிக்கு வந்திருக்க வேண்டும். சோழர்களே, ஒரு பொது புத்தி இந்த நாட்டிலே வேலை செய்கின்றது. பொது புத்தி என்னவென்றால், யாராவது ஒரு மனிதனை, ஒரு கட்சியை உள்ளத்திலே மீடியாவின் ஊடாக சில படித்தவர்களை வைத்து உள்ளத்திலே ஒரு நல்ல கருத்தை உருவாக்கி விடுவார்கள்.
அதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் எல்லோரும் போவார்கள். அவர்களை வேத தூதர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவனால் அனுப்பப்பட்டவன் என்று கிறிஸ்தவ சமூகம் ஒரு காலத்திலே நம்பியதைப் போல நாட்டின் ஆட்சியாளர்களையும் அவர்சார் குடும்பங்களையும் கடவுளின் தொண்டர்கள் என்று ஒரு நம்பிக்கை இருப்பதை போல தெரிகிறது. நாட்டின் முதல் பிரதமர் டிஎஸ்ஏ நாயக்கா ஆட்சி ஏற்று சில நாட்களிலே அவர் சில வருடங்களில் செத்து விடுகின்றார். அவர்களை பற்றிய ஒரு பெரிய அபிப்பிராய இலங்கை மக்களுக்கு வருகிறது. அவரை தேச பிதாவாக பார்க்கிறார்கள். எனவே 1980 வரைக்கும் ஒரு குடும்பம் அந்த பெயரால் ஆட்சியை கையில் எடுத்துக் கொள்கின்றது. மக்கள் தொடர்ந்து வாக்களிக்கின்றார்கள். 1950களிலே பண்டார நாயக் ஆட்சிக்கு வருகிறார். அவர் கொலை செய்யப்படுகிறார். அவர்தான் இந்த நாட்டு தேசத்தையும் பௌத்த மதத்தையும் பாதுகாக்க வந்தவர் என்ற ஒரு பதிவு மக்களுக்கு உருவாக்கப்படுகிறது. அந்த பெயரால் இன்னொரு குடும்பம் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கிறது. 1980 வரைக்கும் இதில் மாற்றம் வரவில்லை. ஆட்சியாளர்களை மக்கள் கேள்வி கேட்பதில்லை, என்ன செய்கிறார் என்று பார்ப்பதில்லை. நிறத்தை பற்றி, சின்னங்களை பற்றி எண்ணங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்படும். சிலபோது உலமாக்களும் அதற்கு துணை போயிருக்கின்றார்கள். யானை கட்சிக்கு செல்கின்றவர்கள் அலந்தர கைஃபபாலர் ஒப்புக்க என்ற சூறாவை ஓதுவார்கள். அதாவது யானை கூட்டத்தை அல்லாஹ் எவ்வாறு அளித்தான் என்று பார்க்கவில்லையா, எனவே வாக்கு போட வேண்டாம் என்று இந்த குர்ஆனை வித்தார்கள். இன்னொரு பக்கத்திலே பச்சை மேடையிலே ஏறியவர்கள் அபுலஹபுடைய கையை அல்லாஹு தஆலா எவ்வாறு அளித்தான் என்பதை கவனிக்கவில்லையா, அபுலஹபின் கை நாசமாகட்டும் என்று கை சின்னத்துக்கு எதிராக குர்ஆனை பயன்படுத்தினார்கள். சோழர்களே, இப்படி ஒரு வரலாறு நாட்டிலே இருந்தது. நாங்களும் அவ்வாறான கிராத்துகளை தேர்தல் மேடைகளிலே கேட்டிருக்கின்றோம். சோழர்களே, மக்கள் தொடர்ந்து அறியாமையிலே வைக்கப்பட்டார்கள். முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டு பொதுமக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். 80 பிறகு நாட்டில் நிலைமை மாறும் என்று யோசித்தார்கள். ஏனென்றால் எவ்வாறு இங்கு சில படித்த பணமுள்ளவர்கள் கையிலே அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்தார்களோ இதே நிலை தமிழ் சமூகத்திலும் இருந்தது. அங்குள்ள தலைவர்களும் சாதாரண தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இது 80 பின்னால் முற்றுப்புள்ளிக்கு வரும் என்று நினைத்தார்கள். ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த குடும்ப பின்னணி இல்லாத பிரேமதாஸ் ஆட்சிக்கு வந்தபோது, பிரபாகரன் ஒரு தலைமைத்துவத்தை எடுத்தபோது இந்த நிலை மாறும் என்று நினைத்தார்கள். ஆனால் நிலை தொடர்ந்தது. ஏனென்றால் மக்களின் பொது புத்தி மாறவில்லை. வந்தவர்களை கடவுளாக பார்ப்பதைப் போல அவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடாது, அவர்கள் செய்வதையெல்லாம் சரிகாண வேண்டும், இதுதான் பிரஜைகளின் கடமை என்ற மனோபாவம் தொடர்ந்ததனால் அவர்களும் மாறினார்கள். பிரபாகரனை சூரிய பகவானைப் போல, சூரிய கடவுளைப் போல தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதே நிலை இங்கும் இருந்தது. எனவே அப்படி வந்த தலைவர்களும் கேள்வி கேட்பதை, அவர்களுக்கு எதிராக எழுதுவதை, விமர்சிப்பதை, ஜனநாயக உரிமைகளை மக்கள் பயன்படுத்துவதை அவர்களும் விரும்பவில்லை. எனவே கேள்வி கேட்டவர்கள் வாவியிலே மிதந்தார்கள், லைட் போஸ்ட்களிலே தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு காலம் இலங்கையில் இருந்தது. சோழர்களே, நான் எந்த ஒரு தனி மனிதனையோ எந்த ஒரு கட்சியையோ மனசில் வச்சு பேசவில்லை. நாட்டில் நிலைமை மாறும், எல்லா இடங்களுக்கும் நல்லவர்கள் வரணும். இனவாதிகள் வரக்கூடாது, பிரதேசவாதிகள் வரக்கூடாது, ஊரையும் மக்களையும் ஏமாற்றுகின்றவர்கள் அதிகாரங்களுக்கு வரக்கூடாது. அது சாத்தியமாக வேண்டும் என்றால் மக்களின் இந்த பொது புத்தி மாற வேண்டும். மக்கள் பொறுப்பு வாய்ந்த பிரஜைகளாக மாற வேண்டும். வெறும் வாக்காளனாக இருக்கக்கூடாது. சோழர்களே, இதை நான் மாத்திரம் சொல்லவில்லை. இந்த நாட்டிலே தொடர்ந்து நாட்டை ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஃபெப்ரல் அமைப்பு இதைத்தான் சொல்கிறது. மார்ச் 12 இயக்கம் இதைத்தான் பிரச்சாரம் செய்கின்றார்கள். டிரான்ஸ்பரன்சி இயக்கம் இதைத்தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். இலங்கை மக்களுக்கு படித்துக் கொடுங்கள். இலங்கை மக்கள் தமது அரசியலை விளங்கட்டும். உணர்ச்சி ஊட்டிய நிலையிலே, வெறிவூட்டிய நிலையிலே அவர்களுக்கு மத்தியில் இனவாத உணர்வுகளை தூண்டி, பிரதேசவாத உணர்வுகளை தூண்டி, மதவாத உணர்வுகளை தூண்டி, அந்த பெயரால் நீங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கு கேட்கின்ற வேலையை நிறுத்துங்கள் என்ற பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ஏனென்றால் அது தொடரும் வரைக்கும் இலங்கை ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு வர முடியாது.
எனவே மதிப்புக்குரிய சோதர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் எந்த தனிப்பட்ட ஆட்களுக்காகவும் தனிப்பட்ட கட்சிகளுக்காகவும் பேசுங்கள் என்று உங்களிடம் சொல்லவில்லை. ஆனால் நல்லவர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள், நாட்டை பற்றி அறிவுள்ளவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், இனவாதம் பேசாதவர்கள், இப்படியானவர்களை யூசியில் இருந்து தேசம் வரைக்கும் தெரிவு செய்கின்ற பிரச்சாரர்களாக மாறுவோம். இது ஒரு இஸ்லாமிய பிரச்சாரம் சோதர்களே. இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது திரும்பவும் சொல்லுகின்றேன், ஒரு சிறிய வட்டம் போடவான அல்லாஹு தாலாவை நோக்கி அழைக்கிறது என்றால், அல்லாஹோடு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அன்பு ஆழமாகுதோ அதே அளவுக்கு அல்லாஹோட படைப்புகள் விஷயத்தில் அது ஆழமாகிக் கொண்டே போகணும். அல்லாஹோடு உள்ள உறவுள்ள ஒரு மனிதன், அல்லாஹின் அடிமைகள், அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு சிங்களவராக இருக்கட்டும், ஒரு தமிழராக இருக்கட்டும், நாட்டில் கஷ்டப்படுறத ஒரு அல்லாஹின் அடிமைக்கு பார்த்து கொண்டிருக்கல, அதுதான் தௌஹீத். தௌஹீத் என்பது அல்லாஹின் உறவு ஆழமாகுவதும் படைப்புகளோடு உள்ள உறவு அகலமாகுவதற்கும் தான் பெயர் தௌஹீத். ஒரு மனிதன் அல்லாஹோடு ஆழமான உறவை வைத்திருக்கிறான், படைப்புகளை பற்றி எந்த கவனமும் இல்லை என்றால் அவன் ஒரு நாளும் தௌஹீத்வாதியாக இருக்க முடியாது, அவன் ஒரு ஈமான்தாரியாக இருக்க முடியாது, அவன் ஒரு குரானை படித்தவனாக இருக்க முடியாது, அல்லாஹ்வின் தூதரின் சுன்னாக்களை பின்பற்றினராக இருக்க முடியாது. எனவே சோதர்களே, சுன்னாவின் வட்டம் என்பது பெரியது. வஹியுடைய வழிகாட்டல், குரானுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வின் தூதர் உலகத்திலே செய்த அந்த பணி என்பது ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்குள் இருந்து நாங்கள் இஸ்லாத்தை படித்தால், இஸ்லாம் என்ற பெயரிலே பள்ளிக்கு வந்தால் எவ்வளவு வாதனமாக தொழுகின்றோம், சஃபில் எவ்வளவு வாதனமாக இருக்கின்றோம், தொழுகையிலே அக்பியை கட்டுகின்ற போது, அத்தஹியாத்திலே இருக்கின்ற போது, ருகூவில் இருக்கின்ற போது, சுஜூதில் இருக்கின்ற போது எவ்வளவு வாதனமாக இருக்கின்றோம், நோன்பை எவ்வளவு வாதனமாக குளிக்கின்றோம், தாண்டு குளித்தால் காதுக்குள் செல்கின்ற தண்ணி என்னவாகும் என்பதை பற்றி கேள்வி கேட்கின்றோம், அத்தஹியாத்திலே இருக்கின்ற போது விதலை எவ்வாறு ஆட்டுவது, ஆட்டுவதா மடக்குவதா, பிஃக்ஹு கருத்து வேறுபாடு இருக்கிறது, அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதே விதலை பயன்படுத்தி ஒரு தேர்தலிலே வாக்களிக்கின்ற போது இதை பற்றி அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன, அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டல் என்ன என்பதை பற்றி யோசிக்காமல் வெறும் உணர்ச்சியோடு, வெறும் வெறித்தனத்தோடு வாக்களிக்கிறவர்களாக இருந்தால், மதிப்புக்குரிய சோதர்களே, அல்லாஹின் வழிகாட்டிலிருந்து, அல்லாஹின் தூதரின் வழிகாட்டிலிருந்து நாங்கள் தூரமாகின்றோம் என்று கூறும். எனவே தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஹத்பாவை செய்கின்றேன், நீங்கள் எதையும் அறிவுபூர்வமாக யோசியுங்கள், அறிவுபூர்வமாக பேசுங்கள். நான் யாருக்காகவும் பேசவில்லை, யாருக்காகவும் உங்களை வேலை செய்ய தூண்டவும் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் எங்கிருந்து பேசினாலும், அவன் சந்தையிலிருந்து பேசினாலும், பாடசாலையிலிருந்து பேசினாலும், வீட்டில் பேசினாலும், நலவுக்காக பேசட்டும். தாவனுள் பிரி வத்தக்குவா, நல்ல காரியங்கள் உலகத்தில் நடப்பதற்கு அவன் துணையானவனாக மாறட்டும். பல தாவனுள் இஸ்மல் அதுவான், எல்லை மீறல்கள் அநியாயங்களுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் துணை போகக்கூடாது. வல துத்தீவு அம்ரல் முஸ்லிஃபீன், அநியாயக்கார தலைமைகளுக்கு பின்னால் மனிதர்களே போக வேண்டாம். இது குர்ஆனுடைய அழைப்பு. அல்ல தீன யுஸ்ஸிதூன ஃபில் அர்ல், அவர்கள் பூமியிலே ஃபசாதுகளை உண்டாக்குகின்றார்கள். மனித பரம்பரையையும் இயற்கை வளங்களையும் அழித்து கொண்டிருக்கின்ற தலைமைகளுக்கு பின்னால் செல்ல வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களை பார்த்து பேசுகிறது. சோதரர்களே, அந்த அல் குர்ஆனுடைய கட்டளைகளை எல்லாம் ஒரு புறமாக வைத்துவிட்டு சில விடயங்களை மார்க்கமாக்கி வைத்து கொண்டு அந்த விடயத்துக்கு மாத்திரம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரம் எடுத்து பேசுவது உண்மையில் மார்க்கமாக இருக்க முடியாது. திறந்த உள்ளத்தோடு குர்ஆனை படியுங்கள். குர்ஆன் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டும், வியாபாரத்துக்கும் வழிகாட்டும், அரசியலுக்கும் வழிகாட்டும், கல்விக்கும் வழிகாட்டும், திருமணம் முடிப்பதற்கும் வழிகாட்டும், தொழுவதற்கும் வழிகாட்டும். நாங்கள் மார்க்கத்தை சுருக்கி தொழுகையை மார்க்கமாக்கி தொழுகையை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, நோன்பை மார்க்கமாக்கி நோன்பை பற்றி குர்ஆன் என்ன சொல்ல என்று தருகின்றோம். ஆனால் திறந்த உள்ளத்தோடு குர்ஆனிடம் போங்கள், குர்ஆன் எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்லி தரும். அதுதான் குர்ஆன். சஹாபா சமூகம் அப்படிதான் வந்தாங்க சோதர்களே. அதனால் தான் அவங்களால ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடிஞ்சது. ரோம்லையும் பாரசீகத்திலையும் உலகமெல்லாம் ஒரு மனித நாகரிகத்தை உருவாக்க முடிஞ்சது, உலகத்தை அபிவிருத்தியடைய செய்ய முடிஞ்சது. முஸ்லீம்கள் முஸ்லீம் இல்லாத
எல்லோருமே சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு உலகத்தை, ஒரு நாகரிகத்தை அவங்களால் உருவாக்க முடிஞ்சது. ஏனென்றால் திறந்த உள்ளத்தோட குரான்கிட்ட வந்தாங்க, குரான் அவங்களுக்கு வழிகாட்டிச்சுது, அல்லாஹ்வோட தூதர் வழிகாட்டினாங்க. அவங்க என்றைக்குமே எஸ்ஸிரு வலா துஸ்ஸிரு, எதை செஞ்சாலும் மனித சமூகம் நிம்மதி அடையணும், மனித சமூகம் கஷ்டப்படக்கூடாது என்ற உணர்வோடு தான் போனாங்க. தொழுகையிலையும் இந்த கவனம் இருந்தது, நோம்புலையும் அந்த கவனம் இருந்தது, வியாபாரத்திலையும் அந்த கவனம் இருந்தது, அரசியல்லையும் அந்த கவனம் இருந்தது. நான் எடுக்கிற தீர்மானம் மனித சமூகத்துக்கு இலக கொண்டு வரணும், நான் எடுக்கிற தீர்மானம் மனித சமூகத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை. எஸ்ஸிரு வலா துஸ்ஸிரு, இலகுபடுத்தி கொடுங்கள், கஷ்டப்படுத்தி விட வேண்டாம். சோர்களே, இந்த பின்னணிகளோடு எந்த விடயத்தை உணகுவோம், அது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இது மார்க்கம். குறிப்பாக ரமலான் காலங்கள் இறங்குகின்ற போது ரமலானை பற்றி பேசுவதைப் போல நாட்டிலே தேர்தல்களை பற்றிய விடயங்கள் பேச ஆரம்பிக்கப்பட்டதனால் தேர்தல் கூட்டங்களை பார்த்துவிட்டு, பேப்பர் செய்திகளை பார்த்துவிட்டு நாங்களும் பாதையில் நின்று கொண்டு எல்லாம் தெரிந்தவர்களைப் போல பேசுகின்ற அந்த கலாச்சாரத்தில் சற்று தளர்வை ஏற்படுத்தி, இதை பற்றி அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், சுன்னாவுடைய வழிகாட்டல், நபியுடைய வழிகாட்டல் என்ன என்பதையும் படித்து கொண்டு இரண்டையும் சேர்த்து பேசுங்கள். அப்போது உங்களது பேச்சு பயனுள்ள பேச்சியாக இருக்க முடியும், அதோட இபாதத்தாக மாறும், அல்லாஹ்வின் கூலியை பெற்றுத்தரும். யா அல்லாஹ், பொறுப்பு வாய்ந்த நல்ல முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக, நாட்டிலே ஒரு சிறந்த பிரஜையாக வாழுகின்ற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களது வார்த்தைகளையும் தீர்மானங்களையும் வழிகாட்டல்களையும் உனக்கு பொருத்தமாக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.